ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து கோழிக்கறி எப்படி செய்கிறேன்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து 2 தக்காளி பழம், 4 வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் தக்காளி பழத்தை இப்படி அடித்து வச்சுருக்கிறேன். இறைச்சி எடுத்து அதில் எலும்பு இது பிரிம்பாவும் சதை பிரிம்பாவும் எடுத்து வச்சுட்டு ஒரு விறகடுப்பில் நான் செய்ய பண்ணணும். ஒரு சட்டியை சூடு பண்ணி இட்டு விறகடுப்பில் அந்த வெட்டி வச்ச இறைச்சி தசையை மட்டும் தனியாக போட்டு நல்லா உப்பும் விட்டு அவிய விடணும். பாருங்கள் அவியுது. அதில் கொஞ்சம் தூளும் போட்டு இந்த பாருங்க நல்லா அவிஞ்சிட்டது. தண்ணியே இல்லாமல் பேர்ந்து ஒரு சட்டிக்கு எண்ணெய் விட்டு அந்த அவிச்ச இறைச்சியை போட்டு பொரிச்செடுக்கணும். பாருங்க நல்ல வடிவாக பொரிக்கணும். அவிச்சிருந்தாங்க அவிச்சத இப்படி நாங்கள் பொரிச்செடுக்கணும். இன்னைக்குள்ள பாருங்க பாருங்க எல்லாரும் செய்யும்போது நான் பொரிஞ்சு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த அவரை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு அதிகம் மாற்றி வச்சுட்டு பாருங்க. இந்த சாஃப்ட் அளவில் பொரிஞ்சால் காணும், நல்லா முருக பிரியக்கூடாது. இந்தளவு தன்மையில் பொரிஞ்சால் காணும். ஓகே, பிரிஞ்சிட்டு இனி இன்னொரு சட்டி எண்ணெய் வச்சு அந்த பொரிச்செடுத்த எண்ணெயை ஊற்றி அதுக்குள்ள நாங்கள் பாருங்க வெங்காயம் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதுக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டோம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட சேர்த்து அதுக்கு பிறகு ரம்பையையும் ரம்பையிலையும் வாசத்துக்காக ரம்பையிலையும் போடுறோம். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணணும். இது வந்து விறகடுப்பில் செய்கிறேன். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் விறகடுப்பில் செய்கிறோம். கேசட் பவுடர் நல்ல டேஸ்ட்டாக வரும். இனி அந்த எடுத்து வச்ச மிப்பிரிம்ப அந்த எலும்பை இதில் போட்டு இந்த எல்லா தாளதங்களோடையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 3 கரண்டி தூள், எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி யாழ்ப்பாணத்து கறித்தூள் இது நாங்கள் போட்டிருக்கிறோம். ஒரு 3 கரண்டி போட்டேன்னா உங்களோட உரைப்பு கலவை போட்டு இதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எலும்போடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பாருங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகின பிறகு அந்த பொரிச்சு வச்ச இறைச்சியை இதோட அப்படியே கலக்கணும். பாருங்கள் பொரிச்சு வச்ச இறைச்சியை இதோட கொட்டி கலந்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு நாங்கள் தேங்காய்ப்பால் முதல் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கப் தேங்காய்ப்பால் விடுங்கோ விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க அதையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விடுவோம். நல்லா கொதிக்கணும். அந்த எல்லாமே ஒன்று சேர்ந்து கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு பாருங்க இது நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்கும் எல்லாம். ஓகே, இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்தா பாருங்க நல்லா துள்ளி கொதிக்குது. பாருங்க எல்லாம் முன்ன பிறந்து வருது. இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. இந்தா ஓகே, யாழ்ப்பாணத்து சுவையான உரைப்பான கோழிக்கறி தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.